துருக்கியை மடக்கி பிடிக்கும் இந்தியா. ஒரு பக்கம் ஐரோப்பாவிலும் ஒரு பக்கம் ஆசியாவிலும் அமைந்திருக்கும் இஸ்லாமிய நாடான துருக்கி வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் ஒரு இஸ்லாமிய நாடாக பார்க்கப்பட்டது. அந்நாட்டை இதற்கு முன் ஆட்சி செய்தவர்கள் ஐரோப்பிய நாடுகளைப் போல கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நவீன தொழில்களிலும் நாட்டை முன்னேற்ற பாடுபட்டனர். இதனால் அந்நாடு முஸ்லிம் நாடுகளின் மத்தியில் நாகரிகமாக வளர தொடங்கியது. ஆனால் இப்போது அந்நாட்டை ஆண்டு வரும் ரெசப் தயீப் எர்டோகன் தன்னை ஒரு இஸ்லாமிய வெறியராக காட்டிக் கொள்வதுடன் இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைத்து மீண்டும் முந்தைய ஓட்டோமான் பேரரசை நிறுவுவது இவருக்கு குறிக்கோளாக உள்ளது. இதனால் இஸ்லாம் அல்லாத நாடுகளை எதிரியாக கருதும் இவர் குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பி இந்தியாவிற்கு எதிராக பன்னாட்டு தளங்களில் அடிக்கடி பேசி வருகிறார். இதற்காக இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள பாகிஸ்தானுடனும் அஜர்பைஜானுடனும் நெருக்கமாக தொடர்பு கொண்டுள்ளார். அவ்வப்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளையும் குறை கூறுவது இவருக்கு வழக்கம். இந்நிலையில் கொரோனா பாதிப்புக்கு பின் துருக்கியின் பொருளாதாரம் இப்போது ஆட்டம் காண தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு இரண்டாவது காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.3% என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது 2.5% குறைந்துவிட்டது. நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துவிட்டது. அங்கு வட்டி விகிதம் 50% வரை அதிகரித்து மக்கள் மிகவும் கஷ்டப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்நிலையில் பாதிப்பு அதிகமாவதை தெரிந்து கொண்ட அவர் ஐரோப்பிய பொருளாதார யூனியனில் இணைய நிறைய முயற்சிகள் எடுத்தார். ஆனால் அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் இவரை இணைப்பதை விரும்பவில்லை. குறிப்பாக அவர் இடையில் ரஷ்யாவுடன் தொடர்புகள் கொண்டிருந்ததால் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா அவருக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. இதனால் அவர் விரக்தியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துருக்கியின் செல்வாக்கை மீண்டும் உயர்த்த மேற்கு நாடுகளுக்கு அப்பால் புதிய உறவுகளை உருவாக்க எர்டோகன் விரும்புகிறார். சென்ற வாரம் அவர் பேசுகையில் துருக்கி மீண்டும் எழுச்சியடைய கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய இரு நாடுகளுடன் நல்ல உறவை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளுடன் ஒரே நேரத்தில் உறவுகளை மேம்படுத்தினால் துருக்கி வலுவான, வளமான, மதிப்புமிக்க மற்றும் பயனுள்ள நாடாக மாற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு காரணம் சீனா, இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளை நோக்கி புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதாரம் இப்போது நகர்ந்து செல்கிறது. இந்நிலையில் அவர் பிரிக்ஸ் அமைப்பில் இணைய அதிக ஆர்வமாக உள்ளார் என்றும் இதற்காக அவர் சில மாதங்களுக்கு முன்பு பிரிக்ஸ் அமைப்பில் சேர விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததாக உலகளாவிய வர்த்தக இதழான ப்ளூம்பர்க் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக துருக்கியின் பொருளாதாரம் மந்தநிலையில் உள்ளது. இதற்கு அவசரமாக ஒரு பூஸ்டர் ஷாட் தேவை. எனவேதான் பிரிக்ஸ் உறுப்பினராக மாறினால் தனக்கு உடனடி உதவிகள் கிடைக்கும் என்று அவர் நம்புவதாகவும் ஒரு அறிக்கை கூறுகிறது. குறிப்பாக எர்டோகன் ரஷ்யா மற்றும் சீனாவின் உதவியுடன் தனது நாட்டின் நிலையை சரிசெய்ய நம்புகிறார். பிரிக்ஸ் அமைப்பில் சேர்ந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஆசியாவிற்கும் இடையே வர்த்தக வழித்தடமாக மாற உதவும் என்று துருக்கி நம்புகிறது. ரஷ்யா மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து எரிவாயு ஏற்றுமதிக்கான மையமாக இது இருக்க விரும்புகிறது. குறிப்பாக சீன மின்சார கார் தயாரிப்பாளர்களிடமிருந்து அதிக முதலீடுகளை பெற விரும்புகிறது என்று அப்பத்திரிகை கூறியுள்ளது. எனவே துருக்கியின் கனவுகள் நிறைவேற வேண்டுமென்றால் துருக்கி முழுநேர பிரிக்ஸ் உறுப்பினராக இணைய வேண்டும். அவ்வாறு இணைய வேண்டுமென்றால் ரஷ்யா மற்றும் சீனாவின் அனுமதி மட்டும் போதாது. மிக முக்கிய உறுப்பினர் நாடாகவும் நிறுவன நாடாகவும் உள்ள இந்தியாவின் அனுமதி வேண்டும். இல்லையென்றால் பிரிக்ஸ் அமைப்பில் துருக்கியால் இணைய முடியாது. ஆனால் இங்குதான் எர்டோகனுக்கு சோதனை தொடங்குகிறது. எர்டோகன் ஒரு வெறித்தனமான இஸ்லாமியர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாகிஸ்தான் மற்றும் அஜர்பைஜானில் உள்ள தீவிரவாத ஆட்சிகளுக்கு அவர் அளித்த ஆதரவு எல்லோருக்கும் தெரியும். இந்த 2 நாடுகளும் இந்தியாவின் பரம எதிரிகள் என்றாலும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற G20 மற்றும் ஐநா போன்ற பன்னாட்டு தளங்களில் காஷ்மீர் பிரச்சினையை துருக்கி எழுப்பியது. உண்மையில் நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் காசா போரில் கூட துருக்கி வெளிப்படையாக ஹமாசுக்கு பின்னால் இருந்து அது தனது இனவாதத்தை சப்தமாக பேசியது. எர்டோகனின் மகன் பிலால் எர்டோகன் சமீபத்தில் யூதர்களை கடவுளால் தண்டிக்கப்பட்ட இனம் என்று முத்திரை குத்தி பேசியதிலிருந்து இவர்களுக்கு இன்னும் படித்த மனித குணம் ஏற்படவில்லையோ என்ற சந்தேகத்தை எழுப்பியது. மேலும் காசாவில் ஹமாசுடனான மோதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று எர்டோகனின் மகன் பிலால் எர்டோகன் பேசியது ஐரோப்பிய நாடுகள் மட்டுமின்றி நாகரிக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதிலிருந்து எர்டோகன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நீண்டகால கூட்டாளியாகவும் இந்தியா, அமெரிக்கா போன்ற அமைதியை விரும்பும் நாடுகளுக்கு போட்டியாளராகவும் உள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கூட அவரது மோசமான உறவுகளை கொண்டிருந்தார். இந்நிலையில் பிரிக்ஸ் அமைப்பில் சேரும் துருக்கியின் கோரிக்கையை இந்தியாவும் ஏற்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் துருக்கியால் பலமுறை புண்பட்டுள்ள இந்தியா இதை ஒரு வாய்ப்பாக கருதி கண்டபடி பேசும் எர்டோகனுக்கு ஒரு ராஜதந்திர பாடம் கற்பிக்கும் என்றே செய்திகள் கூறுகின்றன.